சாஸ்திரத்தில் பிரம்மம் ஒன்று தான்னு சொல்கிறது, ஏகமேவ, ரெண்டாவதே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே இங்கே மூணு பிரம்மம் இருக்கே, ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர், மூணு ஒன்றை சொல்லக்கூடாதுன்னா? மூன்று அடையாளங்களும் ஒரே பிரம்மத்தை சொல்லாதான்னா சொல்லும், ஆனால் இங்கே சொல்லாது பாருங்கள். ஏன்னா ஒருத்தர் படைக்கிறார்னு சொன்னால் அவரே வழிப்பார், நன்னா பொம்மையை பண்ணிகிட்டே இருக்கார், என்ன அழகாக அந்த பொம்மை பண்ணுறாரு தெரியுமோ, ஓங்கி உடச்சிட்டார்னா. இது ரெண்டும் ஒருத்தர் பண்ண மாட்டாரே, படைச்சின்னு இருக்கிறச்சு அழிப்பரா, அழிக்கிறவர் எங்கேயானும் காப்பரா, பண்ண மாட்டார். வெவ்வேறு இப்போ அமர்ந்துன்னு இருக்கோம், நன்னா உட்காண்டு உபன்யாசம் கேட்டுண்டே வேகமாக நாலு மைல் ஓடிட்டு வந்தார்னா எப்படி பண்ண முடியும்? உட்காண்டு உபன்யாசம் கேட்டுருக்காருனா உட்காண்டு தான் கேட்கணும், வேகமாக நாலு மைல் ஓடினா நாலு மைல் தான் ஓடணும். அப்போ இந்த ரெண்டு பொருந்தா சொல்லி வந்து பொருந்தாத ரெண்டு அடையாளங்களை சொன்னால் அப்போ எப்படி அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும்? ஒரு சுவாமி உட்காண்டு உபன்யாசம் கேட்டுருக்கிறச்சே பக்கத்து சுவாமி நாலு மைல் ஓடினார், இப்படி தான் செய்ய முடியும். அப்போ உடனே ஆள் ரெண்டாக எடுத்து சொல்லியும், இந்த ரெண்டு அடையாளங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட அடையாளங்களாக இருந்தால் அதனால் சித்திக்கக்கூடிய புருஷர்கள் ரெண்டு பேராக இருப்பா. இதே போல் நாலு முரண்பட்டு சொன்னால் நாலு பேர் தான் சித்திப்பா. இங்கே முரண்பட்ட அடையாளங்கிறாச்சு, படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மூணு வெவ்வேறு. இந்த மூணு ஒன்றே இல்லையே, ஒன்றா இருந்தால் கூட ஒத்தர்னு ஒத்துக்கலாம். அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு தன் பழைய நாள் நினைவுகளில் ஈடுபட்டு கொண்டு உபன்யாசம் கேட்டார். இப்போ ஒரு தப்பும் இல்லை இதில், நான் சொன்னது தான் தப்பான. இப்போ அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு நான் ஒன்று சேர்க்கலை, அப்படியே மெதுவாக தூங்கி கொண்டுன்னு சேர்க்கலைன்னு வச்சுங்களேன், வேணா அதையும் வச்சுக்கலாம். அப்போ அமர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு அப்படியே சாய்ந்து கொண்டு பழைய நினைவுகளில் ஈடுபட்டு கொண்டு உபன்யாசம் கேட்டார், விரோதமே இல்லையே. அப்போ ஒரே ஒரு ஆள்னு கிடைக்கதோ இல்லையோ. ஆனாடியை வந்து இங்கே உட்காண்டே இருக்கார், ஓடினார்னுச்சே மாட்டேன்னு விட்டு, அப்போ ரெண்டு பேர் இங்கே சொல்லச்சே மட்டும் சரிங்கிறோம். அப்போ விருத்த அடையாளங்கள் சொன்னால்தான் ஆள் மாறும், பொருந்தின அடையாளங்களாக இருந்தால் ஒன்றா இருந்துடும். அப்படின்னா இன்னொரு திருஷ்டாந்த உபனிஷத்து சொல்கிறது, ஏன் பிரம்மசூத்திரத்தில் ஆரம்பத்தில் வந்தது, கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹு, கௌஹு பசுமாடு, பசுமாடு கண்டக முண்டக, பூர்ண சிருங்கக கண்டக அறக்கொம்பு, முண்டக மொட்டக்கொம்பு, பூர்ண சிருங்கக முழுக்கொம்பு, அறக்கொம்பு மொட்டக்கொம்பு முழுக்கொம்பு, அதோட கூடின பசு அதுதான் எனக்கு தெரிஞ்ச பசு. இதை சொன்ன உடனேயே மூணு மாடுகள் சித்திக்குமா, ஒரு மாடு சித்திக்குமா? மூணு மாடு தான். ஏன் சொன்ன ஒன்று முழுக்கொம்பாக இருக்கிறது அறக்கொம்பாக இருக்குமா, அறக்கொம்பாக இருக்கிறது மொட்டக்கொம்பாக இருக்குமா, மூணு மாடு தான் விடுவா? அவசியம் இல்லையே. இப்படி பார்ப்போமா, நன்னா சீவு சீவுன்னு கொம்பு சீ வைத்தார், ஜல்லிக்கட்டு வரப்போகுது, அதுக்காக தை மாதத்துக்காக நன்னா கொம்பு சீவி வச்சார், ஓடித்து மாடு ஒன்றை கொண்டு தாக்கித்து தாக்கின வேகத்தில் பாதி கொம்பு உடஞ்சி போச்சு. தை மாதத்தில் கொம்பு சீவி முழு கொம்போடு இருந்தது, நடந்தது இல்லையோ, மாசி மாதம் முழுக்க பாதி கொம்பு. மாட்டு குடையவர் பார்த்தார், பாதி கொம்போடு என் மாடு பார்க்குறதுக்கு நன்னாவே இல்லை, ஒன்று செய்வோம், அதை திரும்ப வளர்க்கணும், சீவிட்டார். மாசி மாதம் முடிஞ்சது, மொத்த கொம்பை சீவினார், பங்குனி மாதம் முழுக்க மொட்டைக்கொம்பு. அப்போ முதல்ல தை மாதம் முழுக்க முழுக்கொம்பு, மாசி மாதம் முழுக்க அறக்கொம்பு, பங்குனி மாதம் முழுக்க மொட்டைக்கொம்பு. இப்போ மூணு மாடா ஒரு மாடா? இப்போ மாடு ஒரே மாடு தானே, மூணு மாடு இல்லை ஒரு மாடு. ஆனால் உட சுவாமி இன்னும் அதை போய் சொல்லிட்டீர், மாதம் மூணு சொன்னீரே, நீர் வெவ்வேறு காலத்தில்ன்னா சொல்லிட்டிருப்போ, இது தை அது மாசி அது பங்குனி, நீர் ஒரே தை மாதம் ஒன்றாந்தேதி மூணு சொல்கிறீன்னு நான் நினச்சேன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹுன்னு சொன்னேனே தவிர, ஏக காலத்தில் கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹுன்னு சொன்னேன், ஒரு காலத்தில் சொல்லலை, வெவ்வேறு காலத்தில் வச்சுக்கலாமே. இதே நியாயத்தின்படி இப்போ பிரம்மத்திடத்தில் பார்ப்போம், எது படைப்புக்கு காரணமோ, எது காப்புக்கு காரணமோ, எது அழிப்புக்கு காரணமோ, எது முக்தி கொடுக்கறதுக்கு காரணமோ அது பிரம்மம்னால், ஒன்றுக்கொன்று முரண்பட்ட செயல்பாடுகளாக இருக்கும் இல்லையோ, படைத்தலும் அழித்தலும் முரண்பட்டது, ஆகவே ஒரு பிரம்மம் கிடைக்காது, ரெண்டு பிரம்மந்தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மை என்ன, படைக்கிற காலமே வேறு, காக்கிற காலமே வேறு, அழிக்கிற காலமே வேறையாச்சே, இந்த மூணு ஒரு காலத்தில் நடக்கலையே. படைச்சுட்டே இருக்கு சேவை அழிக்கிறார், படைச்சுட்டே இருக்க சேவை காக்கிறார், காத்துட்டே இருக்க சேவை அழிக்கிறார், அப்படி இல்லையே. அழிக்கிறதுக்குன்னு காலம் வச்சுருக்கார், பிரளயம் வரணும், அப்போ தான் அழிய போகிறது. பிரளயம் ரெண்டு வகையாக இப்போதைக்கு பிரிச்சுப்போம், ஒன்று பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சதுன்னா நடக்கிற நைமித்திக பிரளயம், இன்னொன்று பிரம்மாவே முடிஞ்சு போயிட்டார்னா நடக்கிற பிராகிருத பிரளயம். மற்ற ரெண்டு வகை இப்போ வேண்டாம், இந்த ரெண்டை மட்டும் எடுத்துப்போம். பகல் வேளை, பிரம்மாவுக்கு ஒரு பகல் வேளை முடியணும்னா ஆயிரம் சதுர்யுகங்கள் ஓடணும், ஒரு சதுர்யுகத்துக்கு 43,20,000 வருஷம், இதை போல் ஆயிரம் சதுர்யுகங்கள் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும், அதை போல் அவருக்கு ஒரு ராத்திரி, அதை போல் அவருக்கு 360 நாள், அதை போல் அவருக்கு 100 வருஷம் ஆயுள்.
இதில் இந்த பகல் பொழுது ஆயிரம் சத்ருயுகம் முடிகிறதோ இல்லையோ, முடிந்த உடனே மூணு லோகங்கள் அழியும். பூஹு புவஹா சுவஹா, முதல் மூன்று லோகங்களும் அழியிறது. இது காலமே வேறு. இதுக்கப்புறம் மொத்தத்தையும் அழிக்கிறதுக்கு காலமே வேறு. அதற்கப்புறம் படைக்கிறதுக்கு காலமே வேறு. அழிக்கிறச்சேவா படைக்கிறார், படைக்கிறச்சேவா அழிக்கிறார், ரெண்டுமே இல்லையே. அதனால் காலத்தில் வேறுபாடு இருக்கிறபடியால் இதில் எந்த முரண்பாடும் இல்லை. கண்டோ முண்டோ பூர்ண சிருங்கோ கௌஹுன்னு மூணு அடையாளம் சொன்னாலும் ஒரு மாடு தான் சித்திக்கும். அதை போல படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூன்று அடையாளங்கள் சொன்னாலும் ஒரு பிரம்மந்தான் சித்திக்கும் கால வேறுபாட்டால். இது வரைக்கும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி. இது அடையாளம் சொல்ல பார்த்தாரோ இல்லையோ, உடனே ஆக்ஷேபம். நமக்கே தெரிஞ்சவா நிறைய ஆக்ஷேப சுவாமிகள் இருப்பாள். நம்ம எத்தை பேச ஆரம்பி, அது என்னம்மா இது என்னம்மா, இவளுக்கெல்லாம் கௌதஸ் குத்தாள்னு பேர். குதஹா குதஹா குதஹா, எப்படி எப்படி எப்படின்ண்டே இருக்காளோ இல்லையோ, கேள்வி கண்டே இருப்பாள், ஒன்றுக்கும் பதிலுக்கே வரமாட்டான். அதை போல இவா கேள்வி, இல்லை இல்லை இதையும் ஒத்துக்க முடியாது, நீர் மூன்று காலத்தில்னு சொன்னீர் வாஸ்தவந்தான், ஆனால் பிரம்மம் படைக்கிறதுனால் இந்த படைப்பு தொழிலை வச்சு பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லவே முடியாதுன்னு. ஏனால் அடையாளம் சொல்கிறதுக்கு ரெண்டு வகைகள் இருக்குது. உபலக்ஷண முறைன்னு ஒன்று சொல்லுவாள், விசேஷண லக்ஷண முறைன்னு இன்னொன்று சொல்லுவாள். அது மட்டும் கொஞ்சம் நன்னா வாங்கிக்கோங்கோ, தெரிஞ்சுன்னுட்டா இந்த பங்கிக்கு நன்னாவே அர்த்தம் பார்த்துடலாம். உபலக்ஷண முறை விசேஷண லக்ஷண முறை. உபலக்ஷண முறையில் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேதாரம், ஒரு பெரிய நிலம் இருக்குது, இது தேவதத்த கேதாரா, இந்த நிலம் தேவதத்தன் ஒருத்தர். உபனிஷத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தேவதத்தன். அது யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் எப்போ எடுத்தாலும் தேவதத்தன். ரெண்டாவது பிடிச்சது மண்ணுருண்டை, திரும்ப திரும்ப மண்ணுருண்டையை பிடிக்கும், எப்போ எடுத்தாலும் தேவதத்தனை. இது சங்கராச்சாரியர் இவரே தான், ராமானுஜர் அதைத்தான் சொல்கிறார், மத்வர் அதைத்தான் சொல்கிறார். ஏன்னா ஆதி காலத்திலேருந்து பாஷ்யம் அதில் தான் இருக்குது. அப்போ கேதாரம் இருக்கே, இது தேவதத்த கேதாரம். அந்த உயத்தும் தள்ளி ஒரு நிலம் தெரிகிறதோ இல்லையோ, அந்த மைதானம் முழுக்க இருக்கிற நிலம் தேவதத்தன். நான் ஒருத்தன்ட்ட சொன்னேன் அது தேவதத்த கேதாரம் மட்டும், அவனுக்கு புரியல, ஏன்னா இங்கே நிலம் இருக்குது, அங்கே நிலம் இருக்குது, அங்கே நிலம் இருக்குது, விதவிதமான நிலம் இருக்குது, அது அவனுக்கு சட்டுன்னு புரியல. அதனால் சொன்னேன் அந்த காக்கா உட்காண்டிருக்கு பார், அதான் தேவதத்த கேதாரம்னு நன்னா பார்த்து வச்சுனுட்டான். அன்னைக்கு கிளம்பிட்டோம், போனப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்தோம். வந்து தேவதத்த கேதாரம்னு அவன் காக்காவை காணமேனான். காக்கா உட்காண்டிருக்குன்னா தேவதத்த கேதாரம்னா காக்கா இருக்கணும் இல்லையோனால் அது அவசியம் இல்லை. உபலக்ஷண முறையினால் அன்று தெரிந்து கொள்ளுவதற்குத்தான் அந்த அடையாளம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அடையாளம் இருக்கணுன்ற தேவை கிடையாது. இப்போது அது எப்போதும் அந்த அடையாளம் இல்லாட்டாலும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது ஒரு வகையா. இன்னொரு வகை, ஒரு சுவாமியை 10 வருஷத்துக்கு முன்னாடி முக்திநாத் யாத்திரையும் போது சேவிச்சேன், அவர் அன்றைக்கே பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து கடைசியில் எங்கேயோ கீழே தெருக்கு திருக்குறுங்குடிக்கு போயிருக்குச்சு அந்த சுவாமியை சேவிச்சிட்டு. முக்திநாத்தில் வடகோடியில் சேவித்தேன், இன்றைக்கி திருக்குறுங்குடியில் சேவித்தேன். அவருக்கு ஒரு உருவம் இருக்குது, இப்படி தான் சிக்க வச்சுருந்தார், இப்படி தான் தோள்பட்டை இருந்தது, இப்படி தான் முகம் இருந்தது, அந்த அடையாளத்தோடு பார்த்துருக்கேன்னா. இப்போ திருக்குறுங்குடியில் பார்த்தேன், அந்த அடையாளங்கள்லாம் இல்லாட்டா அவரை எனக்கு தெரியுமா? அன்றைக்கி பார்த்த அந்த அடையாளங்கள் இல்லைன்னா தெரியாதோ இல்லையோ. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் அதான் காக்கா இல்லாட்டா கூட தெரியணும் நீரே. அதே போல் முக்திநாத்தில் எந்த சுவாமியை பார்த்தீரோ அவர் முகமே மாறிப்படுத்து, தோளே மாறிப்படுத்து, சிக்கையே மாறிப்படுத்து, ஆனாலும் அடையாளம் தெரிஞ்சுக்கூடாதான்னா அது முடியாது. இது விசேஷண லட்சண முறை. விசேஷணம் விசேஷம்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு விசேஷணத்தோடு ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டோம்னால் தாமரை இப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சால் தாமரையினுடைய தன்மை போயிடுத்துன்னு அந்த புஷ்பத்தை பார்த்தா மல்லிகைப்பூன்னு தோணிப்படும், அது தாமரை பூவாக இருக்காது. அப்போ எப்போ தாமரையை பார்த்தாலும் தாமரைக்குரிய தன்மை இருக்கணும், அதுக்கு விசேஷண லட்சணம்னு பேர். ஆனால் இப்போ சொன்ன தேவதத்த கேதாரத்தில் அது தேவை கிடையாது, அந்த இடத்துல காக்கா பறந்து போயிடுத்துனா கூட தேவதத்த கேதாரம் தான். இந்த ரெண்டு முறை தானே இருக்குது. இப்போ பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லத்தானே வர்றார், இந்த ரெண்டு முறைக்குள்ளே ஒன்றை பயன்படுத்தணுமா இல்லையா? ஒன்று விசேஷண லட்சணத்தின்படி சொல்லணும், இல்லை உபலக்ஷண லட்சணத்தின்படி சொல்லணும். என்ன சொல்லலாம்? விசேஷண லட்சணமாக புண்டரீகாட்சன் யாரோ ஜகத்துக்கு காரணம், யார் ஜகத்தை படைக்கிறவரோ அழிக்கிறவரோ காக்கிறவரோ ஜகத்துக்கு காரணம், இதெல்லாம் என்ன லட்சணம்? விசேஷண லட்சணம். இது அவருக்கு இருக்கிற குணத்தை குணத்தை சொல்கிறது. இன்னொன்று பார்த்தா, எப்போதும் பிராட்டிமாரோடே கருடனோடே விஷக்சோனரோடே யார் கூடி இருக்கிறாரோ அவர் ஜெகத் காரணம் அப்படின்னா உபலக்ஷண முறை. என்னை இன்னொருத்தரோட சேர்த்து அவரை இப்போ சொல்கிறேனோ இல்லையோ, திடீர்னு பெருமாள் ஒரு நாள் வரச்சே பக்கத்தில் நாச்சியார் இல்லை, விஷக்சேனரை விட்டுட்டு வந்திருக்கார்னு வச்சுப்போமே, இவர் திருமாலே இல்லைன்னுட்டா. விஷக்சேனரோட கூட இருக்கார் திருமால் அடையாளம், அங்கே சொல்லிக்கிறதுக்காக அடையாளம் காட்டினோம், அதுக்குன்னு எப்போ பார்த்தாலுமா விஷக்சேனரோட வர முடியும்? இந்த ரெண்டு தானே வகை. ஒன்று அவரே புண்டரீகாட்சன்கரோட வாகனன், அது இது சொல்லலாம், இல்லை இன்னாரோட கூடியிருக்கார் கூடியிருக்கார் சொல்லலாம்,
இப்போ ஆக்ஷேபம் என்னென்னா, இந்த ரெண்டு முறையிலையும் பிரம்மத்துக்கு அடையாளமே சொல்ல முடியாதுங்கிறான் பூர்வபக்ஷி. இப்படி அடையாளம் சொல்ல முடியாது, அந்த வகையிலையும் அடையாளம் சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறச்சே, இந்த கேதாரம் தெரியறதே காக்கா உட்காண்டிருக்கே, அதுதான் தேவதத்தனுடைய நிலம்னு சொன்னோம் இல்லையோ. இதுக்கு கொஞ்சம் முன்னறிவிப்பு ஒன்று ஒன்று வேணும், இதெல்லாம் இருந்தால் தான் புரியும். முதல்ல எனக்கு நிலத்தை தெரியணும், காக்காயும் தெரியணும், காக்கா நிலத்தில் உட்காண்டுக்கிறதும் தெரியணும். இந்த மூணில் ஒன்று குறைஞ்சாலாவது இப்போ எதானு புரியுமா சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்த்த உடனே நான் காக்காயே இது வரைக்கும் பார்த்ததில்லேன்னு வச்சுங்களேன். அவன் சொன்னான், காக்கா உட்காண்டுருக்கிற நிலம் தேவதத்த கேதாரம்னா அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான், இவனுக்கு காக்காயே தெரியாது இல்லையோ. அவன் அது ஏதோ உட்காண்டுருக்குன்னு நினச்சிட்டுருக்கான். அப்போ முதல்ல இவனை காக்காயை அறிவிக்கணும். அதுக்கப்புறம் சரி, நிலம்னே ஒன்று இவனுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, காக்காயே தெரியும். அப்போ காக்காயே பார்த்துட்டுருக்கான், நிலத்தையே காணமே எது தேவதத்த கேதாரம் புரியல. நிலம் தெரியலேன்னாலும் புரியாது, காக்கா தெரியலேன்னாலும் புரியாது, தேவதத்த கேதாரம் இவன் சொன்னதை காதில் வாங்கிட்டாலும் புரியாது. இந்த மூணு இல்லாட்டாலும் நடக்காதோ இல்லையோ. அதே போல் இது தெரியணும், அது தெரியணும், அப்போ தான் புரியும். ஏதோ ரெண்டு விஷயம் முற்கூட்டி அதை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் இப்போ அது ரெண்டும் கூடியிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், காக்காயின் நலமும் கூடியிருக்கு, கூடினா தேவதத்தந்து. நன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ஒரு நாள் இதெல்லாம் பயன்படுத்தின்னு இருக்கோம். ஆனால் இது இதை போல் சிந்திக்கத்தான் நம்ம மறந்தே போட்டோம். சிந்திக்கிறதுனா நியாயசாஸ்திரம் படிக்கணும். இதுதான் தர்க்கம் நியாயங்கிறத படிச்சிட்டோம்னா, ஓ இப்படி தான் சிந்தனை போகும்போல் இருக்குது, தெளிவாக தெரிஞ்சு விடுறோம். நாம் ஒரு ஒரு நாளும் பண்ணிகிட்டு இருக்கிறதான், யாரை பற்றி பேசவும் சொல்லிட்டு தான் இருப்போம். இப்போ இன்னார் வந்திருந்தாரே, இப்போ நித்தியம் இங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டுருக்கீளோ இல்லையோ, அவாவா பேசுகிறோம். நீ இன்றைக்கி அந்த சுவாமி வந்திருந்தாரோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. யாரை பற்றி கேட்குறீர், நான் திருப்பி கேட்டேன், பேரெலாம் சொல்ல தெரியல, யார் பேருன்னு தெரியாது, யார் வந்திருக்கான்னு தெரியாது. உடனே சொன்னார், அதான் இந்த வலது பக்க வரிசையில் மூணாவதில் முதல்ல உட்காண்டிருப்பறேன், அவர் தான்னார். அப்போ இந்த மண்டபம் தெரியணும், வலது பக்கம் தெரியணும், வரிசை தெரியணும், மூணாவது வரிசை தெரியணும், உட்காண்டிருக்கிறவர் தெரியணும். இன்றைக்கி தப்பித்தவரை இந்த நாற்காலி இன்னொருத்தர் உட்காந்துருனா போச்சு, அப்போ ஆளே தப்பாக புரிஞ்சு விடுவோம் இல்லையோ. அப் இப்படித்தான் நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கு அடையாளங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அடையாளம் மாறாத அப்படியே இருக்கணும். முற்கூட்டி நிறையா விஷயம் எனக்கு தெரியணும், மூணாவது வரிசை தெரியணும், நாற்காலி தெரியணும், வலது பக்கம் தெரியணும். இப்போ அவன் என்ன ஆக்ஷேபித்தான்னா, பிரம்மத்துக்கு நீ உபலக்ஷண முறையில் அடையாளம் சொன்னியானா, அப்போ முற்கூட்டி உனக்கு ஏதோ சிலது அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. உனக்கு ஒன்றுமே தெரியாது அவரை பற்றி. இப்போ அவரை சிவபதியான சர்வேஸ்வரன், யாருடைய திருமார்பில் எப்போது மகாலட்சுமி எழுந்துருளி இருப்பாளோ அவர் தான் திருமால் அடையாளம் சொல்ல போனால் எனக்கு லக்ஷ்மியே தெரியாதே. மகாலட்சுமியை தெரிஞ்சுருந்தால் பெருமாளையும் தெரிஞ்சிருக்குமே. அப்போ இதுவும் தெரியாது, அதுவும் தெரியாது, உலகம் ஜகத்துக்கு காரணம் எதுவோ அதுதான்னு சொல்ல போனியானா, நான் பிரபஞ்சத்தை பார்த்தது இல்லையே, எனக்கு தெரிஞ்ச நாலு பேரை தான் தெரியும், பிரம்மத்தையும் பார்த்தது இல்லையே, அப்போ எப்படி எனக்கு புரிஞ்சுக்க தெரியும். குளிக்கிறதுன்னா என்னான்னு தெரியணும், சாப்பிட்றதுன்னா என்னான்னு தெரியணும், அப்போ தான் குளிச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னால் என்னன்னு எனக்கு புரியும். எனக்கு குளிக்கவும் தெரியாது சாப்பிடவும் தெரியாதுன்னா, சாமி அவசியம் குளிச்சுட்டு சாப்பிட்றீரான்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாது. அப்போ ஏற்கனவே ஒரு ஞானம் இருக்கணும், இருந்தால் தான் அடையாளம் சொல்ல முடியும். பிரம்மத்தை பற்றி எந்த ஞானமுமே இல்லையே, அப்போ எப்படி அடையாளம் சொல்ல முடியும்னு தான் கேள்வி வந்தது. இப்போது இதுக்கப்போ அடையாளமே கிடைக்காதோ இல்லையோ. விசேஷண முறையில் சொல்லணும்னா இன்னும் ஆபத்து, எதுவுமே இதுவான ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சான உபலக்ஷணத்தில் சொல்லலாம். விசேஷண முறைன்னா அவரையே வச்சு சொல்லி ஆகணும், அவரை பற்றி தான் நமக்கு தெரியவே தெரியாது. இல்லை சமயம் அவர் குணங்களை வச்சு, யார் கருணையோடு இருக்கிறோ, யார் கிருப்பையோடு இருக்கிறோ, யார் கோபமே படமாட்டாரோ, யார் எப்போதும் நல்லவராக சிரிச்சுட்டே இருப்பறோ, யார் எளிமையாக இருப்பறோ, அவரை பிரம்மம்னு வச்சுக்கலாமேனால் அவரையே தெரியல. அப்புறம் அவருடைய குணங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இல்லை குணங்களை வச்சு அவரை தெரிஞ்சுக்கலாமேன்னா, நான் குணங்களை வச்சு இது வரைக்கும் என்னாட்டம் இருக்கிற பத்து பேரை தானே தெரிஞ்சுட்டு இருக்கேன். உங்களை தெரியும், உங்களை தெரியும், உங்களை தெரியும். இதை சொன்ன உடனே என்ன ஆபத்து வந்துடும்னா, குணங்களை வச்சு அவரை தெரிஞ்சுக்கலாம்னால் எனக்கு தெரிஞ்ச எளியவர்கள்லாம் நான் கணக்கெடுப்பேன். அவர் ரொம்ப எளிமையானவர், கோபமே படமாட்டார், ஆனால் என்னமோ தெரியல வெள்ளிக்கிழமையான கோபம் வரும். இப்படி நானா, இப்போ எனக்கு தெரிஞ்ச குணங்களை வச்சு நான் யாரை அடையாளம் வச்சுருக்கேனோ இதை வைத்து பிரம்மத்தை அனுமானிக்க போனால் அவருக்கு அப்போ செவ்வாய்க்கிழமை கோபம் வருமானு கேட்பேன். இதை போலத்தான் அவரையும் நினச்சிப்பேனே தவிர, கோபமே இல்லாதவராய், மன்னிப்பு எப்போதும் உருவானவராய், மிக உயரமானவராய், கொடுத்து கொடுத்து பழகினவராய், எத்தனை அபச்சாரப்பட்டாலும் மன்னிப்பவராய், இப்படி ஒருத்தரை தெரியவே தெரியாது எத்தனாளா. இப்படின்னு ஒருத்தரை நான் தெரிஞ்சுட்டு இருந்தா, சரி சுவாமி இவரோட கொஞ்சம் வசந்தவர்னு சொல்லலாம், இப்படி ஒரு வியக்தியே எனக்கு தெரியாதோ இல்லையோ. அதனால் எந்த அடையாளமும் பிரம்மத்துக்கு சொல்லவே முடியாது. ஆக அடையாளம் சொல்ல முடியாதபடியால் பிரம்மம் கிடையாதுன்னு விட்டோம். இதுதான் இப்போ பூர்வபக்ஷினே ஆட்சேபம். அடையாளம் சொன்னால் தானே பிரம்மத்தையே ஒத்துக்க முடியும், அடையாளமே சொல்ல முடியாது இல்லையோ. ஆம், அப்போ ரெண்டு ஆக்ஷேபம் வந்துடுது, அடையாளம் சொல்லாததுனால நீ அவனை ஸ்தாபிக்கவே முடியாது, மேலும்
அடையாளம் சொல்கிறதுக்குத்தான் வேதம்னு சொன்னேன். இப்போ அடையாளமே சொல்ல முடியாதுன்னா வேதமே இல்லைன்னுட்டான். அப்போ வேதமும் இல்லை, வேத்தியனும் இல்லை, வேதிகர்களும் கிடையாது, ஏதும் தேவையில்லை. ஏன்னா பிரம்மத்துக்கு அடையாளமே சொல்ல முடியாது என்று கேள்வி. அதுக்கு தான் சமாதானம் சொன்னார், யார் இப்போ நேராக பிரம்ம விசாரத்துக்கு வந்ததா அவனுக்கு சொன்னான். இப்போ கேள்வியை எங்கேருந்து ஆரம்பித்தது? பிருகுருவை வாருணிகி வருணம் பித்தரம் உபசசார. பிருகு போய் வருணனிடத்தில் கேட்டார், அவருக்கு அவர் பிரம்மத்தை அடையாளம் சொல்லிட்டுருக்கார். ஆறான் இப்போ திடீர்னு வாசலில் ஒருத்தர் போயின்னு இருக்கிறச்சே, அவர் நேர வருணனிடத்தில் போய் பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்லுன்னு சொல்லி, எது உலகத்தை படைக்குமோ காக்குமோ அழிக்குமோன்னு அவர் சொன்னார்? சொல்லவே இல்லை. அப்படி போய் கேட்டிருந்தால் அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லுவார்? நீ உன்னுடைய சந்தியாவந்தனாதி கர்மங்களை 4 வருஷம் விடாமல் பண்ணிட்டு வா, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னு அனுப்பிச்சிருவார்.